வேதங்களே இராமாயணமாக பிறந்தன. பெருமானும் காலத்துக்கோ தேசத்துக்கோ வஸ்துவுக்கோ ஒரு அளவுக்கு உட்படாதவர். பகவான் எக்காலத்திலும் இருக்கிறார், அதனால் காலத்தால் அளவிட முடியாதவர். இந்த ஒலிபெருக்கி அந்த நாற்காலியா உரு மாறாது. அப்படி மாறிவிட்டால் ஒரு பொருளுக்கு உள்ளேயும் புறம்பேயும் பகவான் வியாபிக்கிறார். வேதவேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்தார். அவர் இப்பூவுலகத்தில் அவதரித்த போது அவரை சொல்லும் வேதங்களெல்லாம் இராமாயணமாக அவதரித்தன. பெருமானும் அவதரித்தார், பிராட்டியான மகாலட்சுமியும் பிறந்தாள். அவர்களை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கும் வேதங்களெல்லாம் இராமாயணமாக உருவெடுத்து பிறந்தன. இந்த புராண ஸ்லோகம் அதைத்தான் விளக்குகிறது. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. வேதத்தாலே எப்போதும் சொல்லப்பட எம்பெருமான் தசரதனின் மைந்தன் ராமனாக அவதரித்த போது வேதா பிராச்சேதசாதாசீத், வால்மீகி பகவானுடைய திருவாக்கின் மூலமாக வேதங்களே இராமாயணமாக பிறந்தன. சாக்ஷாத் இராமாயணாத்மனா. பெருமானும் காலத்துக்கோ தேசத்துக்கோ வஸ்துவுக்கோ ஒரு அளவுக்கு உட்படாதவர். பிராட்டியும் அப்படியே. ஸ்ரீராமாயணமும் அதே போல கால தேச வஸ்து பரிச்சேதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவர். வேதங்கள் காலத்தாலே அளவுக்கு உட்பட்டவையா அல்லது இடத்தாலே இந்த இடத்துல மட்டும்தான் உண்டுன்னு சொல்ல முடியுமா அல்லது இன்ன விஷயத்தை மட்டும்தான் சொல்லும்னு வரையறுக்க முடியுமா? பகவான் எக்காலத்திலும் இருக்கிறார், அதனால் காலத்தால் அளவிட முடியாதவர். எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், அதனால் இடத்தாலும் அளவிட முடியாது. இன்ன வஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறார் என்பதில்லை, அனைத்து வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கிறார். நாம் ஒரு அளவுக்கு ஒரு உருவத்தோடு இருக்கிறோம் என்றால் நம்மால் இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஒலிபெருக்கி அந்த நாற்காலியாக உரு மாறாது. அப்படி மாறிவிட்டால் அதுக்கு நாற்காலின்னு பேர் வந்து விடுமே, அதுக்கப்புறம் ஒலிபெருக்கிங்கிற பேர் இருக்காது. அதுபோல் அடியேனுக்கு பெற்றோர்கள் ஒரு பேர் வைத்தனர், இந்த உருவத்தோடு என்னை பார்த்தால்தான் ஆருக்கும் அடையாளம் தெரியும். சட்டென்று உருவத்தை மாற்றி கொண்டு விட்டால் இன்னொருத்தருடைய உருவத்தில் வந்தால் அவர் பெயரை சொல்லித்தான் என்னை கூப்பிடுவீர்கள், என் பெயரை சொல்லி கூப்பிட முடியாது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் காலத்துக்கோ தேசத்துக்கோ ஒரு உருவ வஸ்துவுக்கோ உட்பட்டுத்தான் இருக்க முடியும், அளவுக்கு உட்பட்டாக வேண்டும். ஆனால் பிரம்மம் கால தேச வஸ்து பரிச்சேதமே இல்லாதவர், எக்காலத்திலும் இருக்கிறார், எல்லாவிடங்களிலும் இருக்கிறார், எல்லா பொருள்களுக்குள்ளும் உரைகிறார். அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு உபனிஷத்து சொல்லுகிறது. ஒரு பொருளுக்கு உள்ளேயும் புறம்பேயும் பகவான் வியாபிக்கிறார். அவர் எப்படி கால தேச வஸ்துவால் அளவிட முடியாதவரோ அதே போல இராமாயணத்துக்குண்டான ஏத்தம் யாவது ஸ்தாசியந்தி கிரயா சரிதச்ச மகீதலே தாவத் இராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இந்த ஸ்லோகத்திலேருந்து ரெண்டு மூணு விஷயம் மணியாக தெரிஞ்சுக்கலாம். யாவத் ஸ்தாசியந்தி கிரயா, இந்த பூமியிலே எங்கெங்கு எப்பப்போதெல்லாம்
மலைகளெல்லாம் நிற்குமோ. யாவத்துன்னு சொன்னால் எதுவரைன்னு அர்த்தம், தாவத்துன்னு சொன்னால் அதுவரைன்னு அர்த்தம். எதுவோ அது, எவளோ அவள், எதுவோ அதுன்னு சொல்ல மாட்டோமா? அதை போல யாவத்ஸ்தாசந்தி இறையாக, எதுவரை மலைகள் இருக்குமோ, எதுவரை சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ, எதுவரை ஆறுகளும் கடல்களும் இருக்குமோ, அதுவரை ஸ்ரீராமாயணத்தின் பெருமை இருக்கும். இதனால் நம்ம புரிஞ்சுக்கிறது ராமாயணம் காலத்தை கடந்து நிற்பதுன்னு தெரிகிறது. ஏன்னா எப்பவுமே தான் மலை இருக்கும், எப்பவுமே தான் கடல் இருக்க போகிறது, அது என்ன உருவாகி அழியவா போகிறது? ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதியிலிருந்து காலத்தை கடந்து ராமாயணம் பெருமை பெற்றதுன்னு தெரிகிறது. அதே ஸ்லோகத்தினுடைய அடுத்த பாதி பார்க்கவும், யாவத்ஸ்தாஸ்யந்தி கிரையாக சரிதஸ்ச மகீதலே. மகீதலே அதுவும் சொல்கிறது பாரத தேசத்தில், தமிழகத்தில், உத்தரப்பிரதேசத்தில்லாம் சொல்லலை, மகி பூமி, மகீதலே இந்த பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய நதிகள், கடல்கள், மலைகள், சக்கரம் எல்லாம். சரிதஸ்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. லோகேஷு நாள் பன்மை, உலகத்தில், தேசத்தில், மாநிலத்தில், அப்படி இல்லவே இல்லை, என் ஊரில்னு சொல்லலை, நம் மாநிலத்தில்னு சொல்லலை, நம்ம தேசத்தில்னு சொல்லலை, உலகத்தில்னு சொல்லியிருந்தால் கூட தேவையில்லை, உலகங்களில்னு இருக்குது. அப்படின்னா இது உலகத்தை பற்றியே பேச்சு இல்லை. லோகேஷு பிரச்சரிஷ்யதி, அங்கே லோகேஷுன்னு சொல்லச்சே நமக்கு என்ன தோன்றும்னால், ஓஹோ ஈரேழு பதினாலு லோகங்களை சொல்லுகிறார் போல் இருக்கிறது வாஸ்தவம். அப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிற அர்த்தம் அப்படின்னா ஒரு அண்டம்னு பொருள், பதினாலு லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். இதை போல அண்டானாந்து சஹசிராணாம் சஹசிராணி அயுதானிச்ச கோட்டி கோட்டி சதானிச்ச, கோடிக்கணக்கான அண்டங்கள் மிதந்துட்டே இருக்கான். அப்படின்னா அத்தனை லோகங்களிலும்னு அர்த்தம் பண்ணலாம், அது கூட வேண்டாம். லீலா விபூதி நித்திய விபூத்தின்னு ரெண்டு லோகம் சொல்லுவார்கள். என்னதான் நாம் தள்ளி தள்ளி போனாலும் மொத்தம் விரஜாங்கிற நதிக்கு இப்பால் இருக்கிறது. படைத்து அழிக்கப்படும் லோகங்கள் எல்லாம் லீலா விபூதி அல்ல, நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற லோகம் சத்தியலோகம் வரைக்கும் லீலா விபூதி தான். எத்தனை அண்டகட்டாகங்கள் இருக்குமோ அத்தனையுமே லீலா விபூதி தான். இது இத்தனையும் தாண்டினா விரஜாங்கிற நதி வருகிறது, அதை தாண்டினா ஸ்ரீவைகுண்டம்ங்கிற நித்திய விபூதி. அது ஆக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை, அதனால்தான் நித்திய விபூதின்னு பேர் ஏற்பட்டது. இது லீலா விபூதி, அது நித்திய விபூதி. இது ஆக்கப்படும் அழிக்கப்படும், அது எப்போதுமே நித்தியமாக இருக்கும். இந்த லோகேஷுங்கிற சொல்ல இந்த ரெண்டு விபூதியிலும் சேர்த்துக்கலாம். இந்த விபூதியிலையும் ராமாயணம் உண்டு, நித்திய விபூதியான வைகுந்தத்திலும் ராமாயணம் உண்டு. வைகுந்தத்தில் போனாலும் ராமாயணம் கேட்கலாமா? வால்மீகி பாடின ஸ்லோகங்கள்லாம் அங்கே கிடைக்குமா? அடியன் சிறந்த ராமபக்தன், அதனால் வைகுந்தத்துக்கு போய் ராமனை சேவிக்கணும்னு ஆசை, கிடைக்குமானால் நிச்சயம் கிடைக்கும். என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். ஸ்ரீ பராசர பட்டர்னு ஒரு மகாச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர். அந்த சுவாமிக்கு ஒரு ஆசை, ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அப்படின்னா எப்போதும் அதிலேயே இச்சையோடு இருப்பார். நம்பெருமாளை சேவிக்கிறதுல தான் ஆசை அவருக்கு. வைகுந்தத்தில் போகிறது அவ்வளவா விருப்பம் இல்லை. அவர் சொல்லிகிட்டே இருப்பாராம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவேன், நான் ஸ்ரீரங்கநாதனை எப்படி இந்த லோகத்தில் சேவிச்சிருக்கேனோ அதே போல் அவர் அங்கே சேவை சாதிச்சார்னா இருப்பேன், சேவிப்பேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, மூலையில் குத்தி கொண்டு திரும்ப பூலோகத்துக்கே வந்து விடுவேன். நடக்காத காரியம். இங்கிருந்து ஒரு தர அங்கே போயிடாத்தினால் அப்புறம் ஆறு திரும்பி வருவார். நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே, என்னை யாரும் திரும்ப வருவதே இல்லை. ஆனால் அந்த சுவாமி சாதிப்பாராம், நான் மூலையிலே குத்தி கொண்டு வந்து விடுவேன். அவரிடத்துல வேணும்னு ஒரு கேள்வி கேட்டார் அனந்தாழ்வான்னு இன்னொரு மகாச்சாரியர், அவர் ராமானுஜருக்கு சிஷ்யர், திருவேங்கடம் திருப்பதிக்கு போய் புஷ்ப கைங்கரியாக நிறையா பண்ணவர். அந்த சுவாமி வேணும்னு கேட்குறார். ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமானுக்கு ரெண்டு திருக்கைகளோடு இருப்பாரா அல்லது நான்கு திருக்கைகளோடு இருப்பாரா, உம்மை விருப்பம் என்னான்னு கேட்டார். ஏன் யோசிச்சுங்க, ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் ரெண்டு திருக்கைகளோடு இருக்கார் மூலவர், ஆனால் உற்சவர் நம்பெருமாள் நாலு திருக்கைகளோடு இருக்கார், இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கேள்வி கேட்டார்.
அவர் பதில் சொன்னாரா, இல்லை வைகுந்தத்தில் பெருமாள் நாலு கையோட இருக்கிறதாவும் தெரிகிறது, ரெண்டு கைகளோட இருக்கிறதாவும் பிரமாணம் இருக்குது, எதே நான் சொல்லுவேன்னு அவர் ஈரட்டாக பதில் சொன்னார். அந்த சுவாமி திருப்பி கேட்டாராம், உமக்கு எதில் சேவிக்கிறதுல ஆசை? அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், அவர் ரெண்டு கைகளோட ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தார்னால் எங்கள் ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாள் நினச்சின்னு சேவிச்சுட்டு போகிறேன், அவர் நாலு திருக்கைகளோடு எனக்கு சேவை சாதித்தார்னா ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் நினச்சின்னு சேவிச்சுட்டு போகிறேன், ஆக மொத்தத்தில் திருவரங்கத்தின் பெருமாள் நினைத்து கொண்டு சேவிப்பேன். இதை பட்டர் சொல்லியிருக்கணும்னால் யார் எப்படி விருப்பப்படுகிறோமோ அப்பப்படியெல்லாம் அங்கு சேவை சாதிப்பார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்த மனுஷா பார்த்த சர்வசகா. கண்ணனை கீதையில் சாதிக்கிறார், ஏ யதாமாம் பிரபத்யந்தே, யாரார் என்னை எப்பப்படி சேவிக்க வேணும்னு விருப்பம் கொள்ளுகிறார்களோ அப்படியெல்லாம் அவருக்கு காட்சி கொடுக்குறேன். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர்னு ஆழ்வாருடைய போஷரம். அடியார்கள் எந்தெந்த உருவத்தில் சேவிக்க ஆசைப்படுகிறார்களோ அப்படியெல்லாம் எடுத்துக்கிறார். நாம் என்னென்ன நாமங்களை சூட்டுகிறோமோ அப்படியெல்லாம் அந்தந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே வைகுந்தத்தில் போனாலும் நாம் ஆசைப்பட்டா ராமச்சந்திரனா சீதாராமர்களோட சேவிச்சுடலாம். சரி, அது புரிகிறது. ஆனால் ஆதிசேஷ பரியங்கத்தில் ரெண்டு நாச்சிமார்களோடு பிராட்டி இருக்கிறதா கேள்விப்படுறமே, பெருமாள் இருக்கிறதா, வலதுபுறம் ஸ்ரீதேவி இடதுபுறம் பூதேவி நீலாதேவி, எல்லா நாச்சியாரோடையும் இருக்கிறதா, ராமரை அந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு யாருக்கான்னு மனசு வருமா? வராது. சீதாதேவி நாச்சியாரோட மட்டும்தான் பெருமாள் அங்கே போனாலும் எழுந்துருள் இருப்பார். இன்னைக்கு நமக்கு தலைப்பு அதுதான், சீதாராம்.